அன்பு தேனறிவி மீடியா நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 17வது வாரம் வியாழக்கிழமை. ஒரு நல்ல ஆசிரியர் என்பவர் பாடத்தை நடத்திவிட்டு தன்னுடைய மாணவர்களை பார்த்து கேட்பது உண்டு, உங்களுக்கு எல்லாம் புரிந்ததா என்று. பெரும்பாலும் மாணவர்களும் புரிந்தாலும் புரியாவிட்டாலும் புரிந்தது என்று சொல்வது உண்டு. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஓமைகள் அனைத்தையும் கூறிய பின்பு இன்று வலை ஓமையும் கூறி இயேசு மக்களை பார்த்து கேட்கிறார், எவற்றையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டீர்களா என்று. அவர்களும் ஆம் என்றே சொல்கிறார்கள். சில சமயங்களில் வாழ்க்கையில் நாம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது, அன்றாட அலுவல்களுக்கு மத்தியில் நம்முடைய வாழ்க்கை நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை நாம் புரிந்து கொள்ள தவறுவது உண்டு. விவசாயி ஒருவர் ஒருமுறை தன்னுடைய விலை உயர்ந்த கைக்கடிகாரத்தை ஒரு வைக்கோல் போருக்குள் தொலைத்து விட்டார். அவசரத்துடன் தேடினார், ஆனால் கடிகாரம் கிடைத்த பாடில்லை. அப்பொழுது அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. பக்கத்தில்தான் கொஞ்சம் சிறுவர்கள் நின்று விளையாடி கொண்டிருந்தார்கள். அவர்களை கூப்பிட்டு, என்னுடைய கைக்கடிகாரம் இங்கே தொலைந்து விட்டது, நீங்கள் யாராவது அதை தேடி எடுத்து கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு தங்க நாணயத்தை பரிசாக தருவேன் என்று கூறினார். அவர்களும் இந்த அறிவிப்பை கேட்டவுடன் மிக தீவிரமாக தேடத் தொடங்கினார்கள். கடைசியில் ஏமாற்றமே மிஞ்சியது. ஒருவருக்கும் அந்த கை கடிகாரம் கிடைக்கவில்லை. ஒரு சிறுவன் மட்டும் அந்த விவசாயியிடம் மீண்டும் அனுமதி கேட்டான். நம்பிக்கையுடன் சென்று தேடினான். சில மணி நேரங்களுக்கு பிறகு அவன் கையில் அந்த கை கடிகாரத்துடன் உற்சாகத்துடன் வெளியே வந்தான். விவசாயி அவனை பார்த்து கேட்டார், தம்பி, முன்னால் மட்டும் இது எப்படி சாத்தியமாயிற்று என்று. அப்பொழுது அந்த சிறுவன் கூறினான், ஐயா, நான் அங்கே உள்ளே சென்று பார்த்தேன், எங்குமே வைக்கோலாக நிறைந்திருந்தது. ஆனால் சிறிது நேரம் நான் அங்கே அமர்ந்து கண்களை மூடி அமைதியுடன் இருந்தேன். அப்பொழுது அந்த கடிகாரத்தின் டிக் 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 என்ற ஒலி எனக்கு கேட்டது. அதை வைத்து நான் அந்த கடிகாரத்தை எடுத்தேன் என்று. வாழ்க்கையில் நம்மை புரிந்து கொள்வதற்கு, பிறரை புரிந்து கொள்வதற்கு சில நேரங்களில் நம்முடைய பணிகளை நாம் நிறுத்திவிட்டு அமைதியுடன் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதை நாம் இயேசுவின் வாழ்க்கையில் காணலாம். அவர் தன்னுடைய அன்றாட பணிகளுக்கு மத்தியில் மலைகளுக்கும் பாலைவனத்திற்கும் தனியாக சென்று அமைதியுடன் இறைவேண்டல் செய்கின்றார். தனக்கு தேவையான பலத்தை அதிலிருந்து பெற்றுக்கொள்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பரபரப்பான வேலைகளுக்கு மத்தியில் அவற்றை நிறுத்திவிட்டு சிறிது நேரம் நாம் அமைதியுடன் நம்முடனும் இறைவனுடனும் செலவிடும் பொழுது நம்முடைய பணிகளை செய்ய நாம் ஆற்றலை நிரம்ப பெற்றுக் கொள்கிறோம். ஜெபிப்போம். அன்பான இறைவா, நீர் எங்களுக்கு ஆற்றலை தந்துள்ளீர், நீர் எங்களுக்கு நல் வாழ்க்கையை தந்துள்ளீர். நாங்கள் சில நேரங்களில் ஓய்வெடுத்து கொண்டு எங்களை பற்றி புரிந்து கொள்ளவும் உம்மை பற்றி புரிந்து கொள்ளவும் பிறரையும் இயற்கையையும் புரிந்து கொள்ளவும் மீண்டும் புத்துணர்வுடன் எங்களுடைய வாழ்க்கையும் வாழக்கூடிய ஆற்றலை தாரும். ஆமீன். அன்பு தேனறிவி மீடியா நேயர்களே, நாளை மீண்டும் நாம் சந்திப்போம்.